Good evening, church. திருச்சபையாரே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். We invite you again to this series on the book of Psalms. மீண்டும் நாம் சங்கீதம் வேதாரச்சியை நாம் வந்து தொடர்ச்சியாய் பார்ப்போம். Today we're looking at Psalm 22. இன்றைக்கு சங்கீதம் 22 நாம் பார்ப்போம். Okay, a pretty long psalm. ஒரு நீண்ட சங்கீதம். 31 verses. 31 வசனங்கள். Okay, so but this psalm is a will be a great encouragement to you today. இந்த சங்கீதமானது நமக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். This is a lament psalm. இது வந்து ஒரு புலம்பல் சங்கீதம். By King David. தாவீது ராஜா எழுதினார். There are divided into three parts. மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. First we see the psalmist lamenting for being forsaken by God. முதல் பகுதி நாம் பார்க்கிறோம், கைவிடப்பட்ட நிலையிலே சங்கீதக்காரர் புலம்புகிறார். Then the psalmist prays for God for help. பிறகு கர்த்தரிடத்தில் அவர் ஜெபிக்கிறார் உதவிக்காக. Then he praises God for answering him. பிறகு கர்த்தர் விடுதலை செய்ததற்காக துதிக்கிறார். Okay, this psalm is famously known because of the suffering of Jesus. இந்த சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், ஒரு பிரபலமான சங்கீதம். காரணம், இயேசு இந்த சங்கீதத்தை சிலுவையில் உரைத்தார். But in its original context, ஆனால் இந்த சங்கீதத்தினுடைய உண்மையான மூல காரணம், it was about the suffering of the psalmist at the hands of those who wanted to put him to death. சங்கீதக்காரர் எதிரிகளுடைய கைகளிலே அவரை சாகடிக்க முயன்றார்கள். அந்த நேரத்தில் அவர் புலம்பினார். And he, the psalmist felt he, that he was forsaken by God. சங்கீதக்காரர் உணர்ந்தார், அவர் கைவிடப்பட்ட நிலையாக. God did not want to hear him. தேவன் தன்னுடைய ஜெபத்தை கேட்கிற மாதிரி இல்லை. Okay, so it's a psalm of suffering. ஆகையினால இது வந்து ஒரு உபத்திரவத்தின் சங்கீதம். By the psalmist. சங்கீதக்காரராலே. But it's also a typological psalm. ஆனால் அதே சமயத்தில் இந்த சங்கீதமானது வேறு ஒரு அர்த்தத்தோடும் இருக்கிறது. In his own suffering, he was prophesying of the suffering of Jesus Christ. அவர் தன்னுடைய சொந்த உபத்திரவத்தில், கஷ்டத்தில் அவர் வந்து மேசியா, அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். He did not know to what extent the fulfillment of the psalm would be. இந்த சங்கீதம் எந்த அளவுக்கு நிறைவேறும் என்று அவருக்கு தெரியாது. But God knew. ஆனால் தேவனுக்கு தெரியும். So through this psalm, through the suffering of King David, ஆனால் தாவீது ராஜா இந்த சங்கீதத்தில் எழுதும்போது அவர் கடந்து போன பாதையில் God used it and brought the suffering of and Jesus experienced that suffering. தேவன் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி இயேசு அவர் அதை பயன்படுத்தினார். On the cross. சிலுவையில். Okay, so we'll just read it. வாசிக்க கேட்போம். The first part, it's 10 verses. முதல்ல 10 வசனங்கள் வாசிக்க கேட்போம். I'll read it to you. My God, my God, why have you forsaken me? Why are you so far from saving me from the words of my groaning? Oh my God, I cry by day, but you do not answer, and by night I find no rest. Yet you are holy and enthroned on the praises of Israel. In you our fathers trusted. They trusted and you delivered them. To you they cried and were rescued. In you they trusted and were not put to shame. But I am a worm and not a man, scorned by mankind, despised by the people. All who see me mock me. They make mouths at me. They wag their heads. He trusts in the Lord. Let him deliver him. Let him rescue him, for he delights in him. Yet you are he who took me from the womb. You made me trust you at my mother's breast. On you was I cast from my birth and from my mother's womb. You have been my God. வசனம் ஒன்று, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீரே பரிசுத்தர், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களே நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி
தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டுவிட்டும் என்கிறார்கள். நீரோ என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உன் கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றிலே இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். Shall we pray? செபிப்போம். Heavenly Father, even as we look at your word this evening, பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தை இந்த மாலையில் நாங்கள் கவனிக்கும் போது, we ask you to speak into our lives. நீர் எங்களுடைய வாழ்க்கையில பேசும்படியாய் செபிக்கிறோம். Teach us your word this day. இன்றைக்கு உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு கற்றுத்தார். In Jesus name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். So here in verses 1 to 10, the psalmist laments because he was forsaken by God. இங்கே வசனம் 1-10 வரைக்கும் நாம் பார்க்கிறோம். தாவீத் ராஜா புலம்புகிறார். Right from the start of the psalm. சங்கீதத்தின் ஆரம்பத்திலிருந்து he laments of his situation of being forsaken by God. அவர் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர் கடந்து போக அவர் புலம்பினார். He says, my God, why have you forsaken me? என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? He laments because God seems so far. அவர் புலம்பினார். ஏன் புலம்பினார்? கர்த்தர் தூரமா இருக்கிறது போல. Says you are so far from saving me. நீர் என்னை ரட்சிக்கும்படியாக நீர் தூரமா இருக்கிறீர். And he says, oh God, I cry by day but you do not answer. ஆண்டவரே, பகலில் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் பதில் கொடுக்கல. And at night I still find no rest. இரவில எனக்கு நிம்மதி இல்லை. I cry, I groan but you seem so far and silent. நான் அழுகிறேன், புலம்புகிறேன், கதறுகிறேன், நீர் தூரமா இருக்கிறீர். So while lament in the first two verses he begins to lament. இந்த ரெண்டு முதல் வசனங்கள் வந்து அவர் புலம்புகிறார். But in verse 3, வசனம் 3ல he suddenly acknowledges God as holy. திடீர்னு கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவர் உரைக்கிறார். He says, yet you are holy enthroned on the praises of Israel. இருப்பினும் நீர் பரிசுத்தர், இஸ்ரவேலின் துதிகளில் நீர் வாசம் செய்கிறீர். To imply that God is holy is to say that God, to acknowledge that God is different. கர்த்தர் பரிசுத்தர் என்றால் சொல்லுவதற்கு கர்த்தர் வித்தியாசமாய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்கிறார். He set apart from other gods. அவர் மற்ற தேவர்களோடு வித்தியாசமாய் அப்பாலப்பட்டு இருக்கிறார். And that he is able to do anything. அவரால் எல்லாம் செய்யக்கூடும். Because God is holy, தேவன் பரிசுத்தராய் இருப்பதனாலே he is able to do anything. அவர் எதையும் செய்ய முடியும். He is all powerful. அவர் எல்லாம் வல்லமை உடையவர். He is all seeing. அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். He is eternal. நித்தியமானவர். And so on. இப்படியே தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். So when David says, the psalmist says that God is holy, he is saying, God, you are different from all other gods. கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி தாவீது சொல்லும்போது தேவன் மற்றவர்கள் மற்றவருடைய தேவனுக்கு அவர் அப்பாலானவர். But he is saying it in his pain. ஆனால் அவர் தன்னுடைய வேதனையிலே வலியிலே சொல்லுகிறார். What does that mean? அது என்ன அர்த்தம் சொல்லுகிறது? He was declaring that God was able to help him. தேவன் தனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி அவர் அறிக்கை செய்கிறார். To declare that God is holy in his pain, he is saying that God, you are able to help me because you are different from all other gods. அவருடைய வழியில் அவர் புலம்பும் போது அவர் இப்படி சொல்லும் போது, ஆண்டவரே, நீர் எல்லா தேவர்களிலும் வித்தியாசமானவர், அப்பாலப்பட்டவர். You are able to do it. நீர் செய்யக்கூடும். And then he reminds God. பிறகு தேவனுக்கு நினைவு கூறுகிறார். Verses 4-5. வசனம் 4-5. He says, God, you delivered my forefathers. ஆண்டவரே, என்னுடைய முற்பிதாக்களை நீர் விடுதலை செய்தீர். They put their trust in you. அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையில உம்மேல வைத்தார்கள். You delivered them. நீர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தீர். You did not let them to be shamed. அவர்களை வெட்கப்படுத்த நீர் விட இடம் கொடுக்கல. So verses 1-2. வசனங்கள் 1-2. He laments. அவர் புலம்புறார். God, why you are so far away from me? ஏன் ஆண்டவரே, தூரமா இருக்கிறீர்? Why you forsaken me? ஏன் என்னை கைவிட்டீர்? Why I cry but you're not listening? நான் கதறுகிறேன், நீர் கேட்பது கிடையாது. Then he says, God, you are holy. பிரகர்ச்சரா, தேவனே, நீ பரிசுத்தர். You are able to help me. உம்மால் எனக்கு உதவி செய்ய கூடும். Like you helped my ancestors. என்னுடைய முற்பிதாக்களுக்கு நீர் உதவி செய்தது போல. Put your faith in you. அவர்கள் தங்களுடைய நம்பிக்கை விசுவாசத்தை உம்மேல் வைத்தார்கள். And you helped them. நீர் அவர்களுக்கு உதவி செய்தீர். Then in verses 6
he carries on verses 6 to 8 வசனம் 6 ல இருந்து 8 வரைக்கும் he says but lord I'm a worm and not a man அச்சர் ஆண்டவரே நான் ஒரு புழு நான் மனுஷன் அல்ல in other words he's saying I'm a nobody அவரே அப்படி சொல்றாருன்னா நான் யாரும் இல்ல I got no value எனக்கு மதிப்பே கிடையாது because of my suffering என்னுடைய வேதனையினாலே I become nobody நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன் and then he's those around him were mocking him அவரை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவரை பரிகாசம் பண்றாங்க they were mocking him and they were mocking his faith in god அவரை மாத்திரமல்ல அவருடைய விசுவாசத்தையும் தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் அவர்கள் பரிகாசம் பண்ணாங்க verse 8 he says this is the words of this man he trusts in the lord let him deliver him let him rescue him for he delights in him எட்டாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள் this man talks so much the man jabula pesrara let his god save him avade andura rachikittom so they mocked him agina apdiya pariyasam seidargal but david said I am not going to give up my faith in god ana thavide choraya nade viswasathai nan oru podum nan vidamaten because god you have been my god since my birth karanam andavare enudaiya நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நீ என் தேவனாய் இருக்கிறேன் I have learned to trust you from young நான் சிறு வயதிலிருந்து உம்மை நம்ப நான் கற்றுக்கொண்டேன் so no, regardless of how they mock me I will not give up on my faith ஆகினாலே அவர்கள் எப்படி என்னை வந்து நிந்தித்தாலும் பரியாசம் பண்ணினாலும் என் விசுவாசத்தை நான் விட்டு விட மாட்டேன் so in this 10 verses of this first part இந்த முதல் பகுதி 10 வசனத்துல first david laments முதல்ல தாவீதே புலம்புகிறார் then he declares that god is holy in his pain அவருடைய வழியில வேதனையில கர்த்தர் பரிசுத்தர் என்று அறிக்கை செய்கிறார் means you I know you can you are able to help me எனக்கு தெரியும் நீர் எனக்கு உதவி செய்ய முடியும் then he says you help my ancestors என்னோட முற்பிதாக்களுக்கு நீர் உதவி செய்தீர் but this is my situation இது இப்பொழுது என்னுடைய சூழ்நிலை people are mocking me ஜனங்கள் என்னை பரிகாசம் பண்றாங்க I become a worm நான் அவருடைய கண்களுக்கு நான் புழுவானேன் a nobody ஒன்றுமில்லாதவன் they mock my faith in god நான் தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை அவர்கள் பரியாசம் பண்ணுவார்கள் ஆனால் நான் விசுவாசத்தை என் தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை நான் விட்டு விட மாட்டேன் because I know you from young ஏனா சின்ன வயதிலிருந்து எனக்கு உம்மை நல்லா தெரியும் you have been my god நீர் என்னுடைய தேவன் so this is the first part இது முதல் பகுதி then we move to verses 11 to 21 11 21 வந்து இரண்டாவது பகுதி now the psalmist moves into a time of prayer இப்பொழுது ஜெபத்துக்கு அவர் கடந்து போகிறார் okay I'll read verses 11 to 21 Be not far from me, for trouble is near, and there is none to help. Many bulls encompass me, strong bulls of Bashan surround me. They open wide their mouths at me, like a ravening and roaring lion. I am poured out like water, and all my bones are out of joint. My heart is like wax, it is melted within my breast. My strength is dried up like a potsherd, and my tongue sticks to my jaws. You lay me in the dust of death, for dogs encompass me. A company of evil doers encircled me they have pierced my hands and feet I can count all my bones they stand and gloat over me they divide my garments among them and for my clothing they cast lots but you O Lord do not be far off you O you my help come quickly to my aid deliver my soul from the sword my precious life from the power of the dog save me from the mouth of the lion you have rescued me from the horns of the wild oxen 11 வசனம் என்னை விட்டு தூரமாக அதையும் ஆபத்து கிட்டி இருக்கிறது சகாயரும் இல்லை அநேகம் காளைகள் எங்களை சூழ்ந்திருக்கிறது பாசான் தேசத்துக்கு பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள் தண்ணீரைப் போல ஊற்றுண்டேன் என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது என்னை மரண தூளிலே போடுகிறேன் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம் அவர்கள் எண்ணி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள்
ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதையும் என் பலனே எனக்கு ஏகமாய் பண்ண தீவிரித்து கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டியத்திற்கும் என் அருமையானதை நாய்களின் துஷ்ட எனக்கு அருமையானது நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சியும். நான் காண்ட மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தல்லு நீர். From verses 11 onwards, the psalmist begins to pray to God for help. சங்கீதம் ஒன்றிலிருந்து தங்கிய சங்கீதக்காரர் தாவீது ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார். Earlier was lamenting. முதல்ல புலம்பல். He reminding God, you did this for us and so on. முதல்ல அவர் தேவனுத்தில் ஞாபகப்படுத்துகிறார், ஆண்டவரே எனக்கு எங்களுக்கு இப்படிலாம் நீர் உதவி செய்தீர். Now he says, God help me. இப்பொழுது அவர் சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். He says, be present in my trouble. என்னுடைய வேதனையிலே நீர் பிரசன்னமாயிரும். Don't be far away. தூரமாய் இருக்காதையும். And then he begins to describe the enemies of the people who are oppressing him. பிறகு அவர் சொல்கிறார், அவருடைய சத்துருக்கள் அவரை வந்து ஒடுக்குகிறார்கள். Okay, he describes the people. ஜனங்களை அவர் விவரித்து சொல்கிறார். He likened this man to three types of animals. மூன்று விதமான மிருகங்களுக்கு ஒப்பாக அவர் பேசுகிறார். He says first they are like bulls. முதல்ல வந்து அவர் எருதுகள். Bulls are strong and mighty. எருதுகள் ரொம்ப பலசாலிகளாக இருக்கும். And they said they have surrounded me. அவர்கள் எல்லாம் என்னை சுற்றி வளைந்து கொண்டது. No place to move. நான் நகரதுக்கு இடமே இல்லை. Okay, a bull is big. நான் எருதுகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். A very mighty animal. ஒரு பலத்த மிருகம். And he says, they have surrounded me. அவர்கள் எல்லாரும் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். I am not able to do anything. நான் எதையும் செய்ய முடியல. Second thing, he says, they are like lions. இரண்டாவது சொல்ற, அவர்கள் எல்லாரும் சிங்கங்களைப் போல இருக்கிறாங்க. They are opening their mouths at me. அவர்கள் தங்களுடைய வாய்களை திறந்து வருகிறார்கள். A lion has sharp teeth. சிங்கங்களுக்கு கூர்மையான பற்கள். Okay, if it opens a mouth itself, it's very scary. வாயை திறந்தாலே பயம் உண்டாகும். You see the sharp teeth. அந்த கூர்மையான பல்லை பார்க்கலாம். And along with the sharp teeth comes the roar. அந்த பல்லோடு வருகிறது அந்த கர்ஜிக்கிற சத்தம். What is they were like, these people were like lions just roaring and threatening him. இந்த ஜனங்களும் சிங்கங்களைப் போல அவரை கர்ஜித்து வருகிறார்கள். They were threatening him, causing fear. அவரை மிரட்டுறாங்க, பயத்தை கொடுக்கறாங்க. And then third, he says they were like, they are like dogs. பிறகு அவர் சில நாய்களுக்கு ஒப்பாக சொல்லுகிறார். Dogs move in packs. நாய்கள் அவைகள் வந்து கூட்டமாய் அவைகள் நகரும். And they come and bite. அது வந்து கடிக்குங்க. And he says, these people have hurt me, they have bruised me. இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன புண்படுத்தி என்ன காயப்படுத்தி இருக்கிறாங்க. So he says, this man are like bulls, lions and dogs. அகின அவர் சொல்லுகிறார், இந்த மக்கள் எல்லாம் எருதுகள், சிங்கங்கள், நாய்களை போல இருக்கிறாங்க. These are the people who are oppressing me. இந்த ஜனங்கள் தான் என்ன வந்து ஒடுக்குறாங்க. And he says they have made me so frail and thin. அவர் சொல்றார், இந்த ஜனங்கள் தான் என்ன வந்து பலவீனமாய் என்னை வந்து எலும்பும் தோலுமாய் ஆக்கி இருக்கிறார். I can count my bones. என்னோட எலும்புகளை நான் எண்ண முடியும். It means when he says count my bones, it means I can see my bone, I can count every one of them. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட எலும்புகளை நான் பார்க்க முடியும், ஒண்ணுன்னா எண்ண முடியும். I'm so thin. நான் எலும்பு. Because of these people. இந்த ஜனங்களாலே. And these people are waiting to rob me of everything I have. இந்த ஜனங்கள் என்னிடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கொள்ளையிட வருகிறாங்க. They are trying to steal even my clothing. என்னோட துணியை கூட அவங்க திருட பார்க்கறாங்க. The clothing the last possession of a person. ஒரு மனுஷனுடைய கடைசி சொத்து தன்னுடைய உடைகள். And this also they wanted to steal. இத கூட அவங்க திருட பார்க்கறாங்க. So say God, these people are, they have already made me so frail. அகில அவர் சொல்றார், ஆண்டவரே இவர்கள் எல்லாரும் என்னை பலவீனப்படுத்தி இருக்கிறாங்க. Now they want, they are trying to cast lot who gets my clothing. இப்போது அவங்க வந்து சீட்டு போடுறாங்க, யாரு என்னுடைய துணி எடுப்பாங்க. Even my clothing they don't give face. என்னோட துணி கூட மதிப்பு கொடுக்கல. And because of this evil man, இந்த அக்கிரமக்காரராலே, the psalmist tells God, சங்கீதக்காரர் ஆண்டவரிடத்தில் says, I'm dried up like a pot shed. நான் வந்து ஒரு சட்டியை போல காய்ந்து, like a dry pot. நான் ஒரு சட்டியை போல காய்ந்து இருக்கிறேன். All my energy has been drained out. என்னுடைய பலம் எல்லாம் என்னிடத்து விட்டு உருகி, I'm poured out like water. நான் தண்ணீரை போல ஊற்றப்பட்டேன். Verse 14, I'm poured out like water.
வசனம் 14 தண்ணீரை போல ஊற்றப்பட்ட my energy is gone என்னோட பலம் எல்லாம் போயிருச்சு he says my bones are out of joint என்னோட எலும்புகள் எல்லாம் அதனுடைய அதனோடு ஒன்னொன்னோடு இணையில my hope is gone என் நம்பிக்கை போச்சு then he says my heart is like wax பிறகு என்னோட இருதயம் வந்து மெழுகு 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 போல காணப்படுது அது அப்படியே உருகி போயிருச்சு he says my will my inner hope has all melted away அவர் சொல்கிறார் என்னோட உள்ளான நம்பிக்கை எல்லாம் உருகி போயிருச்சு he says I'm a dry pot நான் வந்து ஒரு காய்ந்த சட்டியை போல இருக்கிறேன் I'm unable to speak anymore நான் இனி எதையும் பேச முடியாமல் இருக்கிறேன் I'm at the verge of death நான் மரண தருவாயில் இருக்கிறேன் then he says in verses 19 to 21 பிறகு வசனம் 19 இருந்து 21 he repeats his prayer அவர் தன்னுடைய ஜெபத்தை மறுபடியும் சொல்லுகிறார் God aid me against this wicked man ஆண்டவரே இந்த அக்கிரமக்காரர்களுக்கு விரோதமாக எனக்கு உதவி செய்யும் deliver me from the dogs இந்த நாய்களிலிருந்து என்னை காப்பாற்றும் from the lions and the bulls இந்த சிங்கங்களும் இந்த எருதுகள் இவைகளிலிருந்து என்னை காப்பாற்றும் take my life இவங்க எல்லாம் என்னோட உயிரை எடுக்க வராங்க so in the second part அங்க இரண்டாவது பகுதியில் verses 11 to 21 11 இருந்து 21 வரைக்கும் he begins to pray ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் God help me ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் these are my enemies இவங்க தான் என்னுடைய எதிரிகள் this is how they are இப்படிதான் அவங்க இருக்கிறாங்க they are like bulls lions and dogs இவங்க எல்லாம் பாத்தீங்கனாக்கா எருதுகள் சிங்கங்கள் நாய்களை போல இருக்கிறாங்க they made me so thin என்னை இவ்வளவு ஒல்லியாக்கி இருக்கிறாங்க they trying to rob even my clothing என்னோட துணியோ அவங்க திருட பாக்குறாங்க I become like a dry pot நான் வந்து ஒரு காய்ந்த I've lost சட்டியை போல all hope all energy எல்லா நம்பிக்கையும் நான் இழந்துட்டேன் help me from this man andavare inda manushar edutha enakku udavi seiyum okay now let's then he moves to the final third part piragu moondrad pagadhikku avar pograr from verse 22 to 31 varaikum I will tell of your name to my brothers in the midst of the congregation I will praise you you who fear the lord praise him all you offspring of jacob glorify him and stand in awe of him all you offspring of israel for he has not despised or abhorred the affliction of the afflicted and he has not hidden his face from him but has heard when he cried to him from you comes my praise in the great congregation my vows I will perform before those who fear him the afflicted shall eat and be satisfied those who seek him shall praise the lord may your hearts live forever all the ends of the earth shall remember and turn to the lord and all the families of the nations shall worship before you for kingship belongs to the lord and he rules over the nations All the prosperous of the earth eat and worship before him shall bow all who go down to the dust even the one who could not keep himself alive posterity shall serve him it shall be told of the lord to the coming generation they shall come and proclaim his righteousness to a people yet unborn that he has done it வசனம் 22 உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள் இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் மகாசபையிலே நான் உம்மை துதிப்பேன் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன் சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும் ராஜ்யம் கர்த்தருடையது அவர் ஜாதிகளை ஆளுகிறவர் பூமியின் செல்வான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள் புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள் ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் அவர் மேல் அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு
அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஆமென். From verses 22 onwards, the tone now changes again. வசனம் 22 லிருந்து அந்த துணி மாறுகிறது. First was lament. முதல்ல புலம்பல். Then he changed to prayer. பிரதி ஜெபமாய் மாறினது. Now he changes to praise. இப்பொழுது துதியாக மாற்றுகிறார். This third part, suddenly praise begins to arise. மூன்றாவது நாம் பார்க்கிறோம், திடீரென்று துதி எழும்புகிறது. The psalmist gives a call of praise. சங்கீதக்காரர் துதிக்க அழைக்கிறார். To people around him. அவரை சுற்றி இருக்கிற ஜனங்களை எல்லாரும். He invites them to join him. அவர்கள் எல்லாரையும் அழைக்கிறார், அவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள். Come, let's praise the name of the Lord. வாருங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம். God has answered my prayer. தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டார். God who seemed distant at first. தூரமாய் இருந்த தேவன் அப்பொழுது. God who seemed deaf to my cries at first. என்னுடைய சத்தத்துக்கெல்லாம் அவர் செவிடாக இருந்தது. Now he has shown his face. இப்பொழுது அவருடைய முகத்தை காண்பித்தார். Which means he has given me favor. அவர் எனக்கு தயவு காண்பித்தார். And he has looked at kindness at my affliction. என்னுடைய உபத்திரவத்திலே அவர் இரக்கத்தை பாராட்டினார். He has seen me and acted on me. என்னை பார்த்து எனக்காக ஒரு கிரியை செய்ய ஆரம்பித்தார். So he begins to praise God. ஆகினால் தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறார். And he invites people to praise him. ஜனங்களை அழைக்கிறார் அவரோடு துதிக்க. In verse 25. வசனம் 25. David tells us something interesting. தாவீது இன்னொரு காரியத்தை நமக்கு சொல்கிறார். He says the source of my praise. அவர் சொல்கிறார், என்னுடைய துதியின் காரணம் is God himself. தேவன் தாமே. He says from you comes my praise in the great congregation. அவர் சொல்கிறார், உம்மிலிருந்து எனக்கு துதி எழும்புகிறது சபையில். Not from myself. எனக்காக அல்ல. Not from within me. எனக்குள்ளாக அல்ல. Not from outside. வெளியிலிருந்து அல்ல. But from you. உம்மிடத்திலிருந்து வருகிறது. From you comes my praise. உம்மிடத்திலிருந்து என்னுடைய துதி வருகிறது. It is God and his acts. தேவன் தாமே அவருடைய கிரியைகள். That caused David the psalmist to praise his name. கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வைக்கிறது. And he says when I fulfill my vow I will testify of your acts. அவர் சொல்கிறார், நான் இதிலிருந்து வந்த பிறகு என்னுடைய பொருத்தனையை நிறைவேற்றுவேன். When he talks about vows, வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்லும்போது, okay, they have to sacrifice a sheep or a lamb. மன்னிக்கணும், வாக்குறுதியை சொல்லும்போது அவர்கள் வந்து ஒரு ஆட்டை பலியாக்கணும். And they were to tell the priests and the people around what is going on. ஆசாரியர்களும் ஜனங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களிடத்திலும் சொல்லணும். And then they have to share that sheep with his friends. பிறகு அந்த ஆட்டை தன்னுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். This is what God has done for me. இதான் தேவன் எனக்கு செய்தார். Come join me and celebrate. வந்து என்னோடு கொண்டாடுங்கள். Praise is not just about words. துதி என்பது வெறும் வார்த்தை அல்ல. Praise comes with action. துதி செய்கையோடு வருகிறது. And he says when I fulfill my vows. அவர் சொல்கிறார், என்னுடைய வாக்குறுதியை நான் நிறைவேற்றும் போது. I'll fulfill before those who fear him. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் மத்தியில் அதை நிறைவேற்றுவேன். Testify. நான் அறிக்கை, நான் சாட்சி சொல்லுவேன். So praise leads to vows. அதனால துதி வாக்குறுதிக்கு. Sacrifices. பலிகள். Offerings. காணிக்கை. Okay, if you truly experience the goodness of God. நீங்கள் உண்மையிலே தேவனுடைய நன்மைகளை ருசித்தது உண்டானால். If your heart is filled with praise. உங்களுடைய இருதயம் துதியால் நிறைந்திருக்கும். Must lead to action. அவைகள் செய்கையிலே கொண்டு போய் உள்ளது. And he says in verse 26. 26 வசனத்தில் சொல்கிறது. The afflicted who seek God. அதாவது உபத்திரப்படுகிறவர்கள், தேவனை தேடுகிறவர்கள். They will be able to praise him. அவர்கள் தேவனை துதிக்க முடியும். Why? ஏன்? Because they shall eat and they shall be satisfied. ஏனா அவர் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள். Those who seek the Lord. தேவனை தேடுகிறவர்கள். They shall eat and be satisfied. அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள். If you seek the Lord, you shall be satisfied. நீங்கள் தேவனை தேடுவீங்கனாக்கா நீங்கள் நிச்சயமா திருப்தி அடைவீங்க. That's what David says. இதான் தாவீது சொல்றார். And as he closes the psalm, இந்த சங்கீதத்தை முடிக்கும் போது, he begins to declare the coming of the nations before the Lord. தேசங்கள் கர்த்தருக்கு முன்பாக வருவதை அறிக்கை செய்கிறார். The Lord is king over the nations. கர்த்தர் தேசங்களுக்கு ராஜாவாய் இருக்கிறார். அவர்களை ஆளுகை செய்கிறார். When the nations hear of the acts of God, தேவனுடைய கிரியைகளை தேசங்கள் கேட்கும்போது, can't help but come to worship him. அவர்கள் ஒன்று செய்ய முடியாது தேவனை ஆராதிப்பார்கள். David says I have seen for myself the power of God. தாவீதுரா, நான் தேவனுடைய வல்லமை கிரியைகளை நான் பார்த்திருக்கிறேன். When he says this, இதை சொல்லும்போது, he has moved from
lamentation to prayer to praise. அவர் வந்து புலம்பலிருந்து ஜெபத்துக்கு போய் ஜெபத்திலிருந்து துதிக்கு வருகிறார். Because he had received an answer for his own prayer. காரணம் அவருடைய சொந்த ஜெபத்துக்கு அவர் பதில் பெற்றிருக்கிறார். So he says I will testify. அகினார் சொல்லற நான் வந்து சாட்சி சொல்லுவேன். Because I have seen the power of God. காரணம் நான் தேவனுடைய வல்லமையை கண்டேன். And I will proclaim it to the next generation. நான் அடுத்த சந்ததிக்கு நான் அதை அறிவிப்பேன். Not only me. நான் மட்டும் இல்லை. Not only to my people. என்னுடைய ஜனங்கள் மட்டுமல்ல. To the ends of the earth. பூமியின் கடைசி வரைக்கும். And to the next generation. அடுத்த சந்ததிக்கும். That God has done this. தேவன் இதை எனக்கு செய்தார். That God has blessed me. தேவன் என்னை ஆசீர்வதித்தார். That God has helped me. தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். That God has raised me. கர்த்தர் என்னை உயர்த்தியிருக்கிறார். So David in this final part of the psalm, அகில தாவீதே இந்த சங்கீதனுடைய கடைசி பகுதியிலே, he breaks out in praise. அவர் துதியோடு அவர் he invites people to praise God along with him. ஜனங்களை அழைக்கிறார், என்னோடு வாருங்கள், கர்த்தரை துதிப்போம். He says, God, you have been the source of my praise. கர்த்தாவே நீர் என்னுடைய துதிக்கு காரணராயிருந்தீர். I will testify. நான் சாட்சி சொல்லுவேன். So as we look at this psalm 22, சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது, சங்கீதம் 22, on its original context it's a it's on the suffering of the psalmist. அகினால இதனுடைய மூல காரணங்களை நாம் பார்க்கும்போது சங்கீதக்கார் கஷ்டப்படுறார். He felt forsaken by God. தேவனால் கைவிடப்பட்டவராய் இருக்கிறார். He was mocked by people around him. அவரை சுற்றிருக்க ஜனங்கள் அவரை பரிகாசம் பண்ணாங்க. He lost every will and strength. அவருடைய பலன் எல்லாவற்றையும் இழந்து போனார். At the verge of death. மரண தருவாயில் இருந்தார். He prays to God. தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். And he receives an answer from God. தேவன் தந்தர் பதிலை பெறுகிறார். Then he burst out in praise to God. பிறகு தேவனுக்கு முன்பாக துதியோடு அவர் துதிக்கிறார். That's the gist of the entire psalm. இந்த சங்கீதத்தினுடைய சுருக்கம் இதுதான். But Psalm 22 is not just about the psalmist. சங்கீதம் 22 சங்கீதக்காரரே மாத்திரமல்ல. Because Jesus himself, our Lord, identified with this psalm. என்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சங்கீதத்தோடு அவர் ஒப்பிடுகிறார். He identified with the suffering of the psalmist. அந்த சங்கீதக்காரர் கஷ்டப்படுவதோடு அவரும் அவரோடு அதோடு ஒப்புரவாகிறார். Jesus identifies with us. இயேசு நம்மோடு ஒப்பிடுகிறார். The book of Hebrew tells us we have a high priest who understands us because he has suffered and been tempted in every way just like you and I. எப்ரே புஸ்தகம் சொல்லுகிறது நம்மை போல அவர் எல்லா விதிலும் சோதிக்கப்பட்டு He has been tempted in every way. எல்லா வகையிலும் அவர் சோதிக்கப்பட்டார். That's why he is our high priest. அதனால தான் அவர் நம்முடைய பிரதான ஆசாரியர். He has gone through suffering. அவர் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போனார். This psalm is an example of Jesus identifying with suffering. இந்த சங்கீதம் நமக்கு இயேசு உதாரணமாய் இருக்கிறதே நமக்கு காண. So there are four things about the suffering of the psalmist that Jesus identifies with. இந்த சங்கீதக்காரர் கஷ்டப்படுகிற நான்கு காரியங்கள் சொல்லப்படுகிறது. First thing, முதல்ல the psalmist cried, my God, why have you forsaken? கதறுகிறார், என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? In Matthew 27:46, மத்தேயு 27:46, Jesus cried out in the cross. இயேசு சிலுவையில் கதறுகிறார், my father, why have you forsaken? என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? He identified with us forsaken feeling of the psalmist. சங்கீதக்காரருடைய வேதனைகளை நம்மோடு அவர் ஒப்பிட்டு அவர் கதறுகிறார். Number 2, இரண்டாவது, the psalmist was mocked by the people around him. சங்கீதக்காரர் அவரை சுற்றிருக்க ஜனங்கள் அவரை பரிகாசம் பண்ணி நிந்தித்தார்கள். He trusted in God, let God save him. தேவனை நம்பினான், தேவன் அவனை காப்பாற்றட்டும். Jesus, when he was on the cross, இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது, he was mocked by the people around him. ஜனங்களால் அவர் நிந்திக்கப்பட்டார். The people challenged him. ஜனங்கள் அவரிடத்தில் சவாலிட்டார்கள். He saved others, why not he try to save his own self? மற்றவர்களை ரட்சித்தார், ஏன் அவர் தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது? Said in Matthew 27, இது மத்தேயு 27 அதிகாரம் 39-43. 39-43 வசனம் வரைக்கும். He also was identified with the mockings of the people. அகினால ஜனங்கள் அவரை நிந்தித்தது அவரும் சங்கீதக்காரரோடு ஒப்பிடுகிறார். The psalmist also tells us that his throat was so, mouth was so dry that he could not speak. சங்கீதக்காரர் திராருடைய வாய் காய்ந்து போயிருந்தது, பேசவும் முடியல. Jesus at the cross. இயேசு சிலுவை அண்டையில் He said, I thirst. நான் தாகமாக இருக்கேன்னு சொன்னார். Because there was no nothing left, his mouth was dry. எனக்கு ஒண்ணு இல்ல, வாயெல்லாம் காய்ந்து போயிருந்தது. Here we see that in the book of John chapter 19:28. இது யோவான் 19:31 வசனத்திலே சொல்லுகிறது. And the psalmist,
He says, my clothing they cast class lots for. பிறகு சங்கீதக்காரர்களுடைய உடைகள் அவர்கள் சீட்டு போட்டாங்க. Even my clothing, which my last possession on the earth. என்னுடைய பூமியில் இருக்கக்கூடிய கடைசி சொத்து, என்னுடைய வஸ்திரம். My dignity. என்னுடைய மேன்மை. They stripped me. அவங்க எல்லாத்தையும் உரிந்து போட்டாங்க. And they took away what I had. எனக்கு இருக்கிறதெல்லாம் அவங்க எடுத்துக்கொண்டாங்க. Jesus and the cross. இயேசுவும் சிலுவையும். His clothes were taken away from him. அவருடைய உடைகள் எல்லாம் எடுத்து போட்டாங்க. He was stripped naked. அவர் நிர்வாணமாக ஆக்கினாங்க. And they divided his clothing among each other. அவங்க என்ன செய்தாங்க? அவங்களுக்குள்ளாக அவருடைய உடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு பகிர்ந்து கொண்டாங்க. They cast lots. அவங்க சீட்டு போட்டாங்க. The last possession he had on the earth. பூமியில் அவருக்கு இருக்கக்கூடிய கடைசி was his own clothes. அவருடைய சொந்த உடைகள். That they took from him. அதையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. John 19. யோவான் 19:23-24. 23-24 இயேசுக்கு நடந்தது நாம் அங்கு பார்க்கலாம். So this psalm is a psalm of lament of the psalming of the psalmist. ஆகினாலே இந்த சங்கீதமானது அந்த சங்கீதக்காரருடைய புலம்பலை நாம் இங்கு பார்க்கலாம். But Jesus identified himself with the suffering of the psalmist. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த சங்கீதக்காரருடைய பாடுகளோடு அவர் தம்மை ஒப்புப்படுகிறார். For you and I. உனக்கும் எனக்கும். He was mocked on the cross. அவர் சிலுவையிலே பரியாசம் பண்ணப்பட்டார். He was forsaken on the cross. சிலுவையிலே கைவிடப்பட்டார். He had lost everything on the cross. அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் இழந்து போனார். And the people around him, they took away his dignity from him. அவரை சுற்றி இருக்க ஜனங்கள் அவருடைய மேன்மை மகிமை எல்லாவற்றையும் எடுத்து போட்டாங்க. He suffered for us. உங்களுக்கும் எனக்கும் அவர் கஷ்டப்பட்டார். So on one message is on the suffering. செய்தியில் ஒன்று வேதனை உபத்திரவம். But at the end of the psalm. ஆனால் சங்கீதத்தினுடைய முடிவில் God hears the psalmist. தேவன் சங்கீதக்காரருடைய ஜெபத்தை கேட்கிறார். Psalmist breaks out in praise. சங்கீதக்காரர் துதியோடு துதிக்கிறார். He says, God, you are the source of my praise. அவர் சொல்கிறார், ஆண்டவரே என்னுடைய துதிக்கு காரணர் நீரே. From you comes my praise. உம்மிடத்திலிருந்து என்னுடைய துதி வருகிறது. God is there for us. தேவன் நமக்காக அங்கே. You're feeling forsaken. நீங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? Don't worry. கவலைப்படாதீங்க. Don't despair. சோர்ந்து போயிடாதீங்க. Psalmist went through it. சங்கீதக்காரர் கடந்து போனார். Jesus went through it. இயேசு கடந்து போனார். But at the end of the day. ஆனால் அந்த நாளின் முடிவில் the Lord is our source of praise. தேவன் தான் நம்முடைய பலன், நம்முடைய காரணர். Shall we pray? ஜெபிப்போம். Heavenly Father, we thank you Lord that you are our praise. பரலோக பிதாவே, உமக்கு நன்றி கூறுகிறோம். நீரே எங்களுடைய துதிக்கு காரணர். We thank you that you are not hidden your face from our afflictions. ஆண்டவரே, நாங்கள் கடந்து போகிற வேதனையில நீர் உம்முடைய முகத்தை மறைத்துக் கொள்ளவில்லை. But you have looked kindly upon us. நீர் எங்களை தயவோடு பார்க்கிறீர். This day I pray for your hand to guide your children. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய கரம் உம்முடைய ஜனங்களை வழிநடத்தும்படி ஆயிச்சபிக்கிறேன். உம்மை நம்பத்தக்க. Despite mockings of men. ஆண்டவரே, மனுஷர்கள் என்ன விதமாக அவர்கள் பரியாசம் பண்ணினாலும். Despite oppression of men. ஜனங்களுடைய உபத்திரவங்களின் மத்தியிலும் trust you. உம்மை நம்புவோம். And we will be like David. தாவீதைப் போல இருப்போம். Says I will not let you go. நான் உம்மை விட்டு விட மாட்டேன். Because you are my God. நீர் என்னுடைய தேவன். Bless your children, I pray. உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலே ஆசீர்வதியுமாக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.